कल्पित कल्पोयम् प्रत्यत्ति गजगेसरी व्यासतीर्थ गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धे। हेडलाइंस टीवी यूट्यूब चैनल நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன்கள். இங்கிலீஷ் மாதத்தில் மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து, அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஒரு ராசிக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மே மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாட்கள் இருக்கிறது. ஸோ அந்த நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். மே மாதம் 1ஆம் தேதி வைசாக ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது புண்ணிய நதிகளில் நீராடுவது, பகவானை சேவிக்கிறது, உங்களுடைய கெட்ட பிராயச்சித்தங்கள் ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கெட்ட விஷயங்கள், பாவங்கள்னு சொன்னோம், அதெல்லாம் வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மே 3ஆம் தேதி அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடும், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணோம், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி ராமானுஜர் ஜெயந்தி, திருமூர்த்திகள், குருகள் சொல்வோம், 3 குருக்கள் ராமானுஜர், ஆதிசங்கரர், மத்வர். ஸோ அதில் வந்து நான் மத்வ குலத்தை சார்ந்த ஒரு சிஷ்யன். ராமானுஜருடைய ஜெயந்தி, வீட்டில் ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை ஜபிச்சு உங்களுக்கான குருமார்களுக்கான தான தர்மங்கள் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு குழந்தை பிராப்தமும் தடைகள், சுபகாரியங்களுக்கான தடைகளும் உடையும். மே 6ஆம் தேதி ஆதிசங்கரர் ஜெயந்தி, ஆதிசங்கரர் ஜெயந்தி அன்னைக்கு ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சோஸ்திரத்தை 108 தடவை உங்களால் ஆனது ஜபிச்சு ஒரு 2 குருமார்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். மே 14ஆம் தேதி நரசிம்ஹர் ஜெயந்தி, நரசிம்ஹர் ஜெயந்தி அன்னைக்கு ருண விமோசன ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம், அதே மாதிரி நரசிம்மர் நகஸ்துதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோஸ்திரங்கள் தெரியலனா அட்லீஸ்ட் யூடியூப்பில் போட்டு கேட்டாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட விஷயங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நிவர்த்தி அடையும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யஹம் அப்படிங்கக்கூடிய அந்த சோஸ்திரத்தை கேட்டாலும் 108 தடவை மினிமம் ஜபம் பண்ணி பானகத்தையும் நீர் மோரையும் நைவேத்தியம் பண்ணி யாருக்கெல்லாம் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான தர்மம் பண்ணுங்கள். சம்மர் சீசன், அதனால் அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் தாகத்தை தீக்கிறாளோ அந்தளவுக்கு உங்கள் லைஃப்பில் உங்கள் தாகத்தையும் பணத்துடைய தாகத்தையும் தீர்ப்பார் நரசிம்மர். மே 15ஆம் தேதி பௌர்ணமி திதி, பௌர்ணமி திதி அன்னைக்கு காலையில் பவமான சுக்த ஹோமம் பண்ணுறது பெரிய அளவுக்கு உங்களுடைய பித்ருக்களுடைய நெகட்டிவான விஷயங்களெல்லாம் இங்கே பவமான சுத்தத்தில் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். சாயந்தரம் சத்யநாராயண சுவாமி பூஜை, சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும், உங்கள் குல அபிவிருத்தி அடையும், குழந்தை பிராப்தம், கால தாமதமான திருமணம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடைகள் இல்லாமல் டக்கு டக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படும். ஸோ இப்போது ஒரு ஒரு ராசிக்குமான மே மாத பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு குரு உங்கள் ராசியிலிருந்து 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக நடக்கும், நண்பர்கள் மூலியமாக நல்லது நடக்கும், உங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷார் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த சகோதரன் சகோதரிகள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும், எதிர்பார்க்காம சில பேருக்கு வந்து
குரு அனுகிரகம் கிடைக்கும், சந்நியாசிகளுடைய தொடர்பு கிடைக்கும். அதே மாதிரி 11 அப்படிங்கிறது 9-க்கு 11 மூணாம் பாவம். அதனால் அப்பா மூலமா சில டாக்குமெண்ட்டோ சில பண போக்குவரத்தோ நிச்சயமாக கிடைக்கப்பெறக்கூடிய அமோகமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறதுன்னு சொல்லலாம். பலவிதமான நன்மைகள் நடந்திருக்கக்கூடிய அம்சங்களில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி ரிஷபராசி ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பாதிச்சிருக்கோம் போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம்லாம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் எல்லாமே பேச் அப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். ஓகே, லெட்ஸ் ஃபர்கெட் எவ்ரி திங் யூனோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேச் அப் பண்ணி எல்லாமே நல்லா சேர்ந்து வாழக்கூடிய அம்சங்கள். குழந்தை பிராப்தம் தாமதமாகக்கூடிய நபர்களுக்கெல்லாம் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியம் இந்த ஒரு மாதம் ஏற்பட போகிறது. மே 14 அப்புறம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பயணங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்காக சில செலவுகள் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. திடீர்னு ஒரு பகுமானம் சொல்லுவோம், ஒரு கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை புதிய ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கிறதுக்கு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வம்பு பஞ்சாயத்து சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல சுமூகமாக முடியக்கூடிய அம்சங்கள். உயர்கல்வி உச்சக்கல்விக்காக அப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நடந்துடக்கூடிய அம்சங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய சூழலே அதிகமாக தென்படுகிறது. ஆனால் ரிஷபராசி நண்பர்களுக்கு வந்து இந்த ஒரு மாதம் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சே 100%-க்கு 75% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரமும் சூப்பராக இருக்கிறது. அதாவது 100%-க்கு 70% இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ப்ரமோஷன் இல்லை ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயங்கரமான கிளாரிட்டி கிடைக்கும். அம்மா வழி சொந்தங்கள் அதே மாதிரி மூத்த பெண்கள் இவங்க மூலிமா சில நல்ல விஷயங்கள் நடக்கலாம். ஆஃபீஸில் ஒரு சில சுமூகமான உறவுகள் தென்படும். ரொம்ப பேச்சப் ஈஸியாக நடந்துடும், ஒன்றும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் ஈஸியாக நீங்கள் சொல்லி தீர்த்துக்கக்கூடிய அம்சங்கள் நிச்சயமாக பிறக்கிறதுன்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு லாங் ட்ராவல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், ஒரு சில பேருக்கு முன்னோர்கள் சார்ந்த சொத்து உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும். ஸோ மே மாதத்தில் ரிஷபராசி நண்பர்கள் அபரிவிதமான லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு திருப்திகரமான மாதமாக இந்த மாதம் மாறும். மே 3 அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லுவோம். அக்ஷய திருதியன்னு நிறையா வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, கோல்டு பயங்கரமாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுவோம், தங்க விலை 5% குறைவு அப்படின்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக ரியாலிட்டி பார்த்தோம்னா வெறும் கோல்டு வாங்குறது மட்டும் கிடையாது, கோல்டு வாங்குறது அன்னைக்கு சாயந்தரம் கௌரி பூஜை பண்ணுறது, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது, கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள் நடக்கும். அதாவது இது கிட்டத்தட்ட தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி எப்படி பண்ணுவோமோ குபேர பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜை, அதே மாதிரி இது கௌரி பூஜை பண்ணுறதுங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நிறைய தான தர்மங்கள் பண்ணும், அதாவது நீர் மோர் மாதிரி, பானகம் மாதிரி, இதெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். கல்பித கல்போயம் பிரத்யத்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. ஹெட்லைன்ஸ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள்.